ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் டெக்கார். நான் உங்கள் ரித்தி ஷெர்வானிகா. இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை நான் வாங்கும் போது எப்படி இருந்ததுன்றதையும், இப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்குன்றதையும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டோட பேர் ஹோமலோமினா ருபெசென்ஸ். இந்த பிளான்ட் வந்து இன்னும் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் வச்சுருக்கிறது ஒரு வெரைட்டி தான். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து மேகி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற இன்னொரு வெரைட்டி வந்து எமரல் ஜெம், நல்ல டார்க் க்ரீன் கலரில் கிடைக்கிற இதே வெரைட்டி தான். இதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா வேரிகேட்டர் வெரைட்டி. அந்த பிளான்ட் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த பிளான்ட் நான் ஏன் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன்னா, இதோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த லீஃபில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து எல்லாமே இங்கே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கார்னர்ஸ் வரைக்கும் அதோட அந்த கர்வ் டெக்ஸ்சர் இருக்கும். அதனால தான் இந்த பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து என்கிட்ட இருக்கிறதெல்லாம் லீஃப் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பிளான்ட் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறமா இதோட லீஃப்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் பெருசாகவே உங்களுக்கு வளரும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்கிறது எனக்கு இன்னும் பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு நார்மல் மணி பிளான்ட்டோட லீவ்ஸ் சைஸில் இருந்து இது நல்லா இவ்வளோ பெருசாக உங்களுக்கு இதில் க்ரோத் இருக்கும். இதோட லீஃபில் என்னென்னா நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் வந்து அதே சமயத்தில் இதில் வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் நான் வச்சுருக்கிற இந்த வெரைட்டியில். இப்போது நான் சொன்னேன் இல்லையா எமரல் ஜெம்மன்ட்டு, அந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெஜெண்டா கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக அதை நம்ம கம்பேர் பண்ணுன்னா பிளாக் ஜிஜி பிளான்ட்டோட நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அதோட அந்த கலரில் வந்து உங்களுக்கு எமரல் ஜெம் பிளான்ட் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த கலர், அதாவது அந்த வெரைட்டி கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். இது வரைக்கும் எனக்கு இன்னும் இது கிடைக்கல, அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிளான்ட் வாங்குறதுக்காக. இந்த பிளான்ட்டோட நேட்டிவ் வந்து சவுத் ஏஷியா. ஸோ நம்ம கிளைமேட்டில் நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது நார்மலாக வந்து ஒரு இன்டோர் பிளான்ட். ஆனால் வந்து உங்களுக்கு மற்ற வேரிகேட்டர் வெரைட்டிலாம் நீங்கள் வாங்கும் போது அதோட கலர் உங்களுக்கு நிறையா தெரியணும்னா நல்ல பிரைட் லைட்டில் நம்ம வைக்கணும். இந்த பிளான்ட்டில் ஃப்ளவர் ஒன்று வரும். ஆனால் அதில் இந்த பிளான்ட்டில் வளர ஃப்ளவர் வந்து உங்களுக்கு மேலே வராது. இப்போ கீழே இந்த நிறைய காம்புங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃப்ளவர் வந்து இங்கேயே தான் இருக்கும். அதோடய ஃப்ளவர் வந்து ஒயிட் இல்லை லைட்டிஷ் பிங்க் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிளான்ட்டை வந்து ஃப்ளவரை விட இதோட அந்த லீஃபோட டிசைனாக இருக்கட்டும், அதோட ஷேட்ஸாக இருக்கட்டும், அதுக்காக தான் இந்த பிளான்ட்டை நிறைய பேர் வாங்குவாங்க. இது பார்க்குறதுக்கு ஃபிலோடென்ட்ரான் மாதிரி இருந்தாலும் இது ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டி கிடையாது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இன்டோர் பிளான்ட் இல்லையா, நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரி இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் இந்த பிளான்ட்டை வைக்கணும். இப்போது நம்ம இதை ஓவர் டைரெக்டாக சன்லைட்டில் வச்சாச்சுன்னா இந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து டிப்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு லீஃப் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பிளான்ட்டை நம்ம இன்டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். இந்த பிளான்ட் எல்லாமே நான் வச்சுருக்கிறது எல்லாமே டெரஸில் தான். டெரஸில் வச்சுருந்தாலும் நான் ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போது நம்ம சாயில் பற்றி சொல்லலாம். சாயிலில் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். ஆனால் தண்ணி ரொம்ப தேங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால் நல்ல ஒரு வெல் ட்ரெயின் சாயிலாக இந்த பிளான்ட்டுக்கு நம்ம சாயில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம சாயிலில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் பற்றி சொல்லும் போது, இதில் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சினாலோ இல்லை ஓவராக வாட்டரிங் இருந்தாலோ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஸ்டக்குன்னு சிம்டம் காட்டிடும். ஒன்று, இதோட பிளான்ட் வந்து லீவ்ஸ் ட்ரூப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிளான்ட்டோட கலர் வந்து உங்களுக்கு நல்ல எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லீஃப் கலர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இதோட சாயில் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சாயிலில் வந்து கொஞ்சமாக நம்ம நார்மலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொக்கோபீட் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது இதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் ஒரு லெவலாக இருக்கும். ஹியூமிடிட்டி கொஞ்சம் இருக்கணும் இந்த பிளான்ட்டுக்காக. ஸோ நம்ம காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து இந்த பிளான்ட்டை வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சப்போஸ் ட்ரையான ஏரியாவில் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிளான்ட்டுக்கு நம்ம கீழே ஒரு பிளேட் வைப்போம் இல்லையா,
தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகி வர்றதுக்கு அந்த பிளேட் மேலே கொஞ்சமாக பெபிள்ஸ்லாம் வச்சுட்டு அந்த பெபிள்ஸ்க்கு மேலே நம்ம இந்த பாட்டை வைக்கும் போது தண்ணி ஊற்றும் போது ட்ரெயின் ஆகி அந்த அது வந்து அந்த பிளேட்டில் தண்ணி நிற்கும் போது நார்மலாக நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அது பாட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்கும். இப்போ நம்ம கீழே பெபிள்ஸ் வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பாட் வைக்கும் போது அந்த தண்ணி அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து சுற்றி இருக்கிற ஏரில் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்படி ஆகும் போது பிளான்ட் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், இன்னும் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு நான் வாட்டரிங் பற்றி சொல்கிறேன். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதோட சாயில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகவும் விடக்கூடாது, ஓவர் வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதுக்கு எப்போயுமே நார்மலாக இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வாட்டரிங் கொடுக்குற மாதிரி 1 inch அளவுக்கு தண்ணி இல்லைன்னா அப்புறமா நம்ம இதுக்கு தண்ணி கொடுத்தா போதும். இந்த பிளான்ட்டு ஒரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா உங்களுக்கு வந்து இது லோ இல்லை மீடியம் லைட்டில் கூட நல்லா வளரும், பட் வந்து இதோட க்ரோத் வந்து நார்மலாக நம்ம பிரைட் லைட்டில் வைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம இது பிரைட் லைட்டில் வைக்கிறது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த பிளான்ட்டோட ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறது வந்து மந்த்லி ஒன்ஸ் நார்மலாக எல்லா பிளான்ட்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி நான் இந்த பிளான்ட்டுக்கும் ஃபர்டிலைசர்ஸ் கொடுப்பேன். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஏதாவது ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக மற்ற பிளான்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கும் நார்மலாக ஹோமி கம்போஸ்ட் கொடுத்தா போதும். இந்த பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா ஈஸி தான். இது வந்து என்னென்னா ஒரு மதர் பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சைட்லேருந்து இதில் பேபி பிளான்ட்ஸ் தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இந்த பிளான்ட்லி அதாவது இந்த பாட்லேயே வந்து இங்கே ஒரு பேபி பிளான்ட் வளருது, சைடில் எனக்கு இங்கே ஒன்று வளருது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு இந்த பிளான்ட்டில் 3 பேபி பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்டை நம்ம நார்மலாக வந்து பாட் சேஞ்ச் பண்ணுறோன்றது வந்து ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்ம நினைப்போம் மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி ரூட் ஃபுல்லாக சுற்றி வளர்ந்துருச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும்ட்டு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரூத் சுற்றி இருந்ததுன்னா இந்த பிளான்ட்டுக்கு அது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்மளுக்கு ரூட்ஸ் வந்தால் மட்டும் நம்ம இந்த பாட்டை சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் ரூட்ஸ் வந்து நல்லா இங்கே மேலேருந்தே வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மேலேருந்து வளர்ந்து மண்ணுக்குள்ளே போய் இது வந்து பிளான்ட்டை சாயாமல் கிரிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு மேலேருந்து ரூட்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது புதுசாக லீஃப் வரும்போது பிளான்ட் உங்களுக்கு ஹைட் ஆகி போய்கிட்டே இருக்குமே தவிர அப்படியே இருக்காது. இதில் வந்து ப்ரொபகேஷன் நம்ம நார்மலாக இந்த மாதிரி பேபி பிளான்ட்ஸ் வளர்ந்ததுக்கப்புறமா ரூட்டோடு சேர்த்து அந்த ஒரு பேபி பிளான்ட்டை நீங்கள் வேறு ஒரு பாட்டில் வச்சு இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். இது நீங்கள் அப்படி வைக்கும் போது கொஞ்சம் மாதத்தில் அந்த இந்த மாதிரி அதுவும் மதர் பிளான்ட் ஆகி அதிலிருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேபி பிளான்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொபகேஷனில் இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ மேலேருந்து இங்கே ரூட்ஸ் வளருது இல்லையா, அதனால் இப்போ இங்கே ரூட்ஸ் வளர்கிற இடத்துல இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் மீதி இருக்கிற அதாவது இந்த டாப் பார்ட் வந்து நம்ம வேறு ஒரு பாட்டில் வச்சிட்டோன்னா இதுவும் வளரும். அதே மாதிரி இப்போ கீழே இருக்குது இல்லையா, அதிலிருந்து உங்களுக்கு பிளான்ட் வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த மாதிரி நம்ம சாயில் ப்ரொபகேஷன் தான் பண்ணணும்னு கிடையாது, இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரொபகேஷனும் பண்ணலாம். இது வாட்டர்லேயுமே வந்து உங்களுக்கு நல்லா வளரும். இப்போது இதோட பேபி பிளான்ட்ஸை நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். இப்போது இங்கே இருக்கிற பேபி பிளான்ஸ் பாருங்கள், இதில் வந்து இங்கே இருக்க பாருங்கள் புதுசாக எனக்கு இது ஒரு புது பிளான்ட்டாகவே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி இது குட்டியாக ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இது வளர வளர செகண்ட் ஸ்டேஜாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே சைடில் இருக்கிற பாருங்கள் 3rd ஸ்டேஜ் பிளான்ட், இது வளர வளர இதோட அந்த காம்பு வந்து க்ரீன் கலர்லேருந்து இந்த மாதிரி ஒரு மெஜந்தா மெரூன் கலரில் உங்களுக்கு இது மாற ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட் வந்து நான் நார்மலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது நல்ல பிரைட் லைட் கிடைக்கிற ஏரியாஸில் வைக்கலாம். ஸோ நம்ம இதை நார்மலாக ஸ்டேர்கேஸ் கார்டனிங்கில் வைக்கும் போது நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை பால்கனி கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வச்சுருக்கிற மாதிரி டெரஸில் கூட வைக்கலாம். என்னென்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் இன்டைரக்ட் லைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டேர்கேஸில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே விண்டோஸ் இருக்கிற மாதிரி ஏரியாவில் வச்சுக்கோங்க, பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு எந்த நர்சரியில் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த பிளான்ட் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன், இது அவ்வளோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணணுன்ற அந்தளவுக்கு டென்ஷன் இல்லை, அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் இதில் இருக்கிற இன்னும் 2 வெரைட்டிஸ் எங்கேயாவது கிடைக்கிறதா செக் பண்ணுறேன், எனக்கு அது வாங்கியே ஆகணும்னு அவ்வளோ ஒரு ஆசை. உங்களுக்கு ஏதாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.